சந்தோஷ் ஏப்பா சந்தோஷ் பாப்பா கொஞ்சம் சீக்கிரம் இங்க தாடி கேறீங்க எப்படி நீங்க நான் சொல்லவே இல்ல, நீங்க எப்படி உங்களால சொல்ல முடியும்? வந்து நீ வந்தாச்சு, உன்னோட என்ன சரித்திரம்ங்கிறது எனக்கு தெரியும். ஆமாங்க சார், நீ பிறந்ததுல இருந்து இப்போ வர எனக்கு தெரியும். தெரியுமா மகனே? சரிங்க, எப்பங்க சாமி வர்றது? போயிட்டு வா, அடுத்த வாரம் வா. சரி, சொல்லிருக்கேன்ல அடுத்த வாரம். சரிங்க சார், போயிட்டு வா. சார் எங்க பிடிச்சீங்க பையனை? அங்க யானை தண்ணி குடிக்கிற அந்த தொட்டிக்காந்த பக்கம் இருந்து அப்படி போதற்குள்ள சத்தம் போட்டு வந்துட்டாப்டி. ஓகே ஓகே. இப்போ நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரே பிரச்சனை தான், இந்த குருந்தாடிக்காரரை வேற காணும். அவரு இவரு எங்கேயோ போயிட்டாரு, இப்பதான் புடிச்சா. ஒரே பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்குது. சரி, இதுக்கு நம்ம தீர்வு காணணும்னா நம்ம சொரிமலை சீத்தர பாத்துருவோம். அவர் பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும். ஏப்பா உனக்கு தெரியுமா? அவரு பெஞ்சமா இருப்பாரு. ஓகே, மனசு தளரவிடாம நீங்க தியானிச்சுட்டு போங்க. ஓகே சரிங்க சாமி, நன்றி. பையா தம்பி வா, நிஜி உத்தராயண காலத்துக்கு போனீங்கல்ல, ஓடி போனீங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒன்று சம்திங் கிராக் பண்ணீங்களா இல்லை ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ணீங்களா? அது உண்மையை சொல்லிடு, ஆபீசர் கேட்ட கரெக்டாக சொல்லணும். சார் அந்த டவுட்டு அது எனக்கே ஒன்று இருக்குது, நீங்கள் தான் அந்த மாதிரி ஏதோ இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஓடினது உங்கள் பின்னாடி தான் அவர் ஓடி வந்தார். இது சித்தர் ஞான சித்தியோருக்கு சொல்லுவார், அவர்கிட்ட கேளு. அது சாமியே முடிவெடுக்கட்டும். சொல்லு, கேளு, சாமி கிட்ட கேளு. சாமி என்ன மகனே? அவர் நம்ம கூட வந்த ஆஃபீஸர் இருக்கேன். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு கரெக்டாக சொல்ல முடியுமா? தாடிக்காரர் வந்து இந்த மலையில் தான் இருக்கிறாரு. சரிங்க, ஞானத்தில் வந்து இருக்குது. சரிங்க, அவர் தனியாக வந்து சரிங்க கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கான்னு தேடிட்டு இருக்காரு. அவர் என்னையும் சந்தேகப்படுறாரு? இல்லை, உன்னை சந்தேகப்பட வேண்டியதில்லை மகனே. இந்த மகனை வந்து சந்தேகப்பட வேண்டியதில்லை, இவனே அவன் கழட்டி விட்டுட்டான். அடிக்கார சின்ன வேலைக்காரன், சாரி, பெரிய பெரிய வேலைக்காரவன். ரேஞ்சர் சார் சொல்லுங்க, இது இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்காகாது. சரி, அடுத்த வாரம் கண்டிப்பா இந்த மலை மேலே ஏறி ஏதாவது ஒன்று பண்றான். ஓகே, கேரண்டியா ஆளுகள் பிடிச்சு தேடுறோம். அந்த யானை பாறையை நம்மளான்னு பாத்துடலாங்க. கண்டிப்பா பாத்துடலாம். சரிங்களா? பிடிச்சிடலாம், ஆளை பிடிச்சிடலாம். முடிக்கிறோம். ஓகே.